ஹாய், வெல்கம் பேக் டு சுஜிஸ் லாக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாதாம் பிசன் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன். மூணு தான், குட்டியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து வாட்டர் ஊற்றி வச்சுட்டு ஓவர் நைட் சோக்காக விட்டுட்டு மார்னிங் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து அது கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டாக இருக்குது. இதில் வந்து எந்த விதமான டேஸ்ட்டுமே தெரியாது, கலர்லெஸ் தென் டேஸ்ட்லெஸ் இது. பட் இருந்தாலும் இதில் வந்து அவ்வளோ வந்து சத்து இருக்குது. இதோட பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நட்ஸ் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து சுகர் ஆட் பண்ணி வேணும் அப்படின்னா சுகர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சுகர் இல்லாமலும் குடிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸை வந்து அந்த கட் பண்ணி வச்சிருந்தால அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தென் பாதாம் பிசன் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி வந்து நான் அந்த பாதாம் பிசன் போட்டிருக்கேன். இதில் மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து ஜென்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்க்குங்க. இது வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய ட்ரிங்க்ஸாக. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எலுமிச்சையோடு வந்து புளிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்து பாதாம் பிசன் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா வந்து வெயிட் லாஸும் ஆகும். இது மாதிரி பால் சேர்த்து குடிக்கும்போது நல்ல வெயிட் கெயின் கொடுக்கும். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து பாலில் குடித்தோம் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். இதே வந்து நீங்கள் எலுமிச்சை சாரோடு எடுத்துக்கும்போது டேஸ்ட்டுக்கு வேணால் வந்து லைட்டாக தேன் சேர்த்து குடிக்கும் பொழுது வெயிட் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் ஆகிறதாகட்டும், குழந்தைகள பிரச்சனையை தீர்க்கறதாகட்டும் இது வந்து மேஜரான ஒரு ரோல் இருக்குது இதுக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கிற இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேனா, இதை வந்து ஹாட்டாகவும் குடிக்கலாம், நம்ம வந்து சில்லுன்னு சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சிங்க. நான் ரிமைனிங் இருக்கிற அந்த பாதாம் பிசனில் வந்து இருக்கிற பாதாமெல்லாம் வந்து உடச்சி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதோட சுகர் சேர்த்துட்டு தென் கொஞ்சம் பால் ஊற்றி வந்து ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க. ஒரு 11 o'clock, 12 o'clock வந்து இந்த வெயிலுக்கு வந்து எடுத்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இதை போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 week அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். தென் சிஸ்டர்ஸ் வ்ளாக்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.